வணக்கம் டி தமிழா, மீண்டும் வந்துட்டாயா மைக்ரோமேக்ஸ். ஸோ வந்து இந்திய கம்பெனி ஃபோன்கள் வேணும், ஏன் அதிகமாக எல்லோரும் சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்குறாங்க, ஒரு இந்திய கம்பெனி வந்தால் நல்லா இருக்கும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருந்தது. ஸோ மீண்டும் வந்து மைக்ரோமேக்ஸ் வந்து களத்தில் இறங்கி இருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து நம்பர் ஒன் இடத்துல சாம்சங்கையும் மிஞ்சி ஃபஸ்ட் இடத்துல இருந்தது மைக்ரோமேக்ஸ். ஊர் ஃபுல்லாக எந்த ஊருக்கு போனாலும் மைக்ரோமேக்ஸ் ஃபோன்கள் வாங்கலாம் கடைகளில். ஆனால் இந்த சைனீஸ் ஃபோன்கள் வர ஆரம்பித்த பிறகு, அது ஷாமி இப்போ ரியல்மி எல்லாம் வந்த பிறகு, அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து அப்படியே போயிடுச்சு, அவங்க மார்க்கெட்லேருந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ இப்போ மீண்டும் வந்து மைக்ரோமேக்ஸ் இன் சீரீஸ்னு ஃபோன்கள் லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் நினைக்கல அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு ப்ரைஸிங்கில் ஒரு சைனீஸ் கம்பெனிகளுக்கு போட்டி போடும்படியான ஒரு நல்ல ஒரு ப்ரைஸில் வந்து ரெண்டு ஃபோன்கள் வந்து இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்களோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம், என்னோட ஒப்பீனியன் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த என்ன ஃபோன்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. இப்போ மைக்ரோமேக்ஸ் ஃபோன்கள் பற்றி பார்ப்போம். முக்கியமான ஒரு ஹைலைட் இந்த ரெண்டு ஃபோன்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு பியூர் ஆண்ட்ராய்டும் உங்களுக்கு கிடைக்குது, ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் கிடைக்குது. ஸோ ஆட்ஸ் கிடையாது, ப்ளோட்வேர் எதுவும் இருக்காது. ரெண்டு வருடத்துக்கான அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மைக்ரோமேக்ஸ் நோட் 1 மற்றும் மைக்ரோமேக்ஸ் இன் 1B ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த இன் 1B விலை வந்து கொஞ்சம் குறைவு. ஸோ முதல்ல அதிலிருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த இன் 1B வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. 2GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட விலை வந்து 7000 ரூபா, 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 8000 ரூபா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2+32 வாங்குறதை விட ஒரு 1000 ரூபா கூட போட்டு இந்த 4+64GB வந்து 8000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக எனக்கு தென்படுது. அப்படி இந்த ஃபோனில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தராங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கடுத்தது இந்த ஃபோனோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு வந்து 6.52 inch டிஸ்பிளே கிடைக்குது, ஒரு வாட்டர் ட்ராப் நாட்ச் ஓடி வருது, HD+ ரெசல்யூஷன் இதில் தராங்க. மீடியடெக்கோட Helio G35 ப்ராசஸரில் இது பவர் ஆகுது. ரெண்டு வேரியண்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் இருக்குது. கேமராவை பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து ரெண்டு டுவல் கேமரா, ஒரு 13 MP மெயின் கேமரா மற்றும் ஒரு 2 MP கேமரா இருக்குது. செல்ஃபிக்காக வந்து ஒரு 8 MP கேமரா தந்திருக்காங்க. USB Type-C போர்ட்டோடு இது வருது. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி, ரிவர்ஸ் சார்ஜிங் இதில் இருக்குது. பாக்ஸில் வந்து உங்களுக்கு 10W சார்ஜர் கிடைக்குது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஃபோன் அண்டர் 10,000 கண்டிப்பாக இந்த ஃபோனை நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஏன்னா வந்து நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் தந்திருக்காங்க. இந்த விலைக்குன்னு பார்க்கும்போது, அதாவது இந்த 8000 ரூபாய்க்கு 4GB 64GB வேரியன்ட் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக எனக்கு தென்படுது. காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ Redmi 9 இருக்குது, அப்புறம் ரியல்மியோட C12 C15 கூட இந்த ப்ராசஸரில் தான் பவர் ஆகி வருது. ஸோ ஓரளவுக்கு அவங்களோட ஃபோன்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விலை வந்து ரொம்பவே அக்ரெசிவாக தான் இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1B கொண்டு வந்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், பட் வந்து தியரியாக பார்க்கும்போது நல்ல ஒரு ஆப்ஷன், நல்ல ஒரு ப்ரைஸில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அடுத்த ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோட் 1. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம், அடுத்தது என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபோனும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டில் வருது. 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட விலை வந்து 11000 ரூபா, 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 12500 ரூபா. பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எக்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கு இதில் தெரியுது, அவங்க வந்து இந்தியாஸ் எக்ஸ் ஃபேக்டர்னு ஒரு ப்ரொமோஷன் டாக்லைன் வர சொன்னாங்க வீடியோவில். ஸோ வந்து பார்க்குறதுக்கும் பின்னாடி வந்து லுக் நல்லா தான் இருக்குது. இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6.67 inch ஒரு பெரிய திரை இதில் தராங்க, ஃபுல் HD+ ரெசல்யூஷனோடு இது வருது. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே உங்களுக்கு இதில் கிடைக்குது, அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயும் இதில் தந்துட்டாங்க. பின்பக்கம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. மீடியடெக்கோட Helio G85 ப்ராசஸரில் இது ரன் ஆகுது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர், இந்த ரேஞ்சில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர் உங்களுக்கு இதில் கிடைக்குது. 5000 mAh பேட்டரியோடு இது வருது. USB Type-C போர்ட் இருக்குது, ரிவர்ஸ் சார்ஜிங் இதில் இருக்குது, 18W ஃபாஸ்ட் சார்ஜரும் தராங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து உங்களுக்கு வந்து 48 MP மெயின் கேமரா, 5 MP ப்ளஸ் ஒரு 2 MP இன்னொரு 2 MP 4 கேமரா பின்பக்கம் தராங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவ் ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் இந்த விலைக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இதுவும் வந்து ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸிங்கில் இந்த மைக்ரோமேக்ஸ் நோட் 1 வருது. பக்கத்தில் சைனீஸ் ஃபோனும் இந்த ஃபோனும் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பெசிஃபிகேஷன்ஸுக்கு நிகராக, ரெண்டுமே நிகராக இருக்குது. ப்ளஸ் இது வந்து இந்திய கம்பெனியோட ஒரு ஃபோன், ஸோ அதுவும் வந்து ஒரு அட்வான்டேஜ் மைக்ரோமேக்ஸுக்கு. ஸோ இது ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குன்னு நம்ம யூஸ் பண்ணி பார்த்ததும் சொல்ல முடியும், பட் என்னோட ஒப்பீனியன் படி மைக்ரோமேக்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு விலைக்கு நல்ல ஒரு காம்படிட்டிவான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடி இந்த ரெண்டு ஃபோன்களும் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் வந்து
கரெக்டான ஒரு நல்ல அதிகமாக மக்கள் வாங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இந்த ரெண்டு ஃபோன்களும் கொண்டு வந்திருக்காங்க. முடிந்தால் எனக்கு ஃபோன்கள் கிடைத்தா இல்லாட்டி வாங்கி இதோட விமர்சனம் நான் போடுறேன். பட் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஓப்பனிங் வந்து மைக்ரோமேக்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ஃபோன்களும் பெர்ஃபார்மன்ஸில் நல்லா இருக்கும்னு நான் நம்புவோம். ஸோ எப்போவுமே நம்மளோட ஆதரவு வந்து இந்திய கம்பெனிக்கு இருக்கும். நல்ல ப்ராடக்டாக கொண்டு வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் நம்ம தான் கொடுப்போம் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து முன்னாடி மைக்ரோமேக்ஸ் ஃபோன்கள் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன மாடல் யூஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இதில் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்க மட்டும் தமிழர்களுக்கு சஸ்ட் பண்ணிடுங்க. மீண்டும் படுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழாக பாரு.